கருணாகர சூரீந்திர குருவரிய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜய முதீரையே ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் தொண்ணூத்தி மூணு பௌண்டரக வாசுதேவன் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே நாம் பாணாசுர பானாசுரத்தாந்தத்தை பார்த்தோம் எப்படி பெருமானுடைய பேரனான அனிருத்தனை பாணாசுரன் மகளான உஷாவனுடைய தோழி சித்திரலேகா கடத்திண்டு வந்தாள் அப்படிங்கிறத பார்த்தோம் அனிருத்தனையும் உஷையையும் மீட்டு துவாரகைக்கு திரும்பி அழைச்சிண்டு வரதுக்காக கண்ணனும் பலராமனும் பாணாசுரனுடன் போர் புரிந்தார்கள் அந்த சமயத்துல பரமசிவனுடைய பரம பக்தனான பானாசுரனுக்கு சபரிவாரமாக பரமசிவன் வந்து பலவித உதவிகளை புரிய முயன்றார் ஆனால் கடைசியில பானாசுரனுடைய தோள்கள் எல்லாம் எம்பெருமானுடைய சக்கரத்தாழ்வானால் சிதைக்கப்பட பரமசிவனாரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய பரத்துவத்தை நிலைநாட்டிட்டு போனார் இந்த விறத்தாந்தத்தை கேட்டு மிகவும் பிரபாவிக்கப்பட்ட மைத்ரேயர் இன்னும் இந்த மாதிரி விற்த்தாந்தங்கள் ஏதாவது உண்டா அப்படின்னு பராசர மகர்ஷியை கேட்டார் எம்பெருமானை மற்ற தேவதைகளெல்லாம் வணங்கிய மீதி வரலாறுகள் ஏதாவது இருந்தால் அதையும் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தாராம் மைத்திரேயர் அப்பொழுது சுப்பிரசித்தமான ஒரு கதையை சொல்ல தொடங்கினார் மகரிஷி பவுண்டகம்னு ஒரு தேசம் இருந்துதான் அந்த பவுண்டரக தேசத்தினுடைய ராஜா பவுண்டரகன் அந்த பவுண்டரகன் ரொம்ப சக்திசாலியா இருந்தான் சக்திசாலியா இருந்தவனுக்கு நாலஞ்சு பேர் ஏத்தி விடுறதுக்கு இருந்தாலும் அவனுக்கே சக்தியினுடைய கர்வம் இருந்தது அந்த கர்வத்தை இன்னும் மிகவும் அதிகரிக்க அவனுடைய பிரபாவத்தை கூட்டி சொல்ல நாலு பேர் ஜால்ரா அடிக்கிறதுக்கு இருந்தாளாம் இவர்கள் சொல்ல சொல்ல அவன் தன்னைத்தானே ஈஸ்வரன் நினைச்சோம்ட்டான் ஈஸ்வரனான எம்பெருமான் வாசுதேவ ரூபத்துல கிருஷ்ணனாக அவதரிச்சிருக்கான் பூலோகத்துல அப்படின்னு தெரிஞ்ச இந்த பவுண்டகனுக்கு அந்த பூலோகத்துல அவரி அவதரிச்ச வாசுதேவன் தானாக்கும் அப்படிங்கிற எண்ணமே வந்துடுத்தான் நான் தான் சர்வேஸ்வரன் இந்த பூலோகத்துல அவதரிச்சவன் நான் தான் எனக்கு சர்வேஸ்வரனுக்கு சர்வேஸ்வரனுக்குரிய சின்னங்கள் எல்லாம் இருக்கணும் என்று நினைச்சி சர்வேஸ்வரனான வாசுதேவனுக்கு உரிய சங்கம் சக்கரம் கதை பத்மம் வனமாலை எல்லாத்தையும் தரிச்சுட்டு அவனுக்கு கொடி கருடன் வாகனம் ஒரு யந்திர கருடனை பண்ணி வச்சுருக்கான் இப்படி தானே வாசுதேவன் அப்படின்னு பரசாத்திண்டு பௌன்றக வாசுதேவன் என்பது தன்னுடைய பெயர் என்று சொல்லிண்டு திரிஞ்சின்றிருந்தானாம் அவன் இந்த விஷயம் எம்பெருமான் காதுல விழுந்தது வினோதமா இருந்தது எம்பெருமான் விட்டுட்டார் ஆனால் வாசுதேவன் பேர்ல இன்னூத்தன் இருக்கான் இந்த உலகத்துலங்கிறத பொறுக்க முடியலையாம் பவுண்டக வாசுதேவனுக்கு இவன் ஏறிட்டு கொண்ட பேர் வாசுதேவன் ஆனால் உண்மையான வாசுதேவன் இருக்கிறதை இவனால தரிக்க முடியல தாங்க முடியல அப்பேற்பட்ட ஒரு அசூயை ஏற்பட்டு உண்மையான வாசுதேவ கிருஷ்ணனுக்கு பவுண்டக வாசுதேவன் ஒரு தூதனை அனுப்பிச்சான் அந்த தூதனு தூத்தன் கிட்டக்க சொன்ன செய்தி என்ன அப்படின்னு கேட்டா வாசுதேவனே இந்த பேர் உமக்கு உரியதல்ல என்னுடைய பேராக்கம் இது அப்படின்னு தூதன் வாயால சொல்றான் பவுண்டக வாசுதேவன் இந்த தூதன் வந்து கிருஷ்ணன் கிட்டக்க சொல்லின்னு இருக்கான் இந்த விஷயத்த வாசுதேவன்கிற பேரை நீ விட்டுட வேண்டும் அது மட்டும் இல்லை என்னவோ என்ன போலவே சங்கம் சக்கரம் கதை எல்லாம் வச்சுட்டு இருக்கியா மீனி அந்த சின்னங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கியா மீனி வாசுதேவனுக்குரிய சின்னங்களை மரியாதையா என்னுடைய நகரிக்கு வந்து என் கிட்ட அந்த சின்னங்களெல்லாம் நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு பவுண்டரக வாசுதேவன் உண்மையான வாசுதேவனுக்கு சேதி அனுப்புறான் இதையெல்லாம் கேட்டார் கிருஷ்ணர் சரி இந்த தூதனுக்கு ஒரு உரிய பதில சொல்லி அனுப்பணும் எப்பொழுதுமே இவன் தூது நடந்தத்துனால தூதனுக்கு உரிய மரியாதை இவனுக்கு ரொம்ப நன்னா தெரியும் தூதனுக்கு உரிய பதில சொல்லி அனுப்புறதுதான் அவனுக்கு கொடுக்கிற மரியாதை ரொம்ப அழகா பதில் சொன்னார் நம்பெருமான் என்ன சொல்லிருக்காரு உங்க ராஜா நான் உங்க புறத்துக்கு வரணும் எப்படி வரணும் என்னுடைய சின்னங்கள் எல்லாம் தரிச்சுண்டு வந்து அத அவர்கிட்டக்க விட்டுடணும் அவ்வளவுதானே அவசியம் பண்றேன் அப்படின்னார் கிரஹீத சின்னவே சோகம் ஆகமிஷ்யாமி தேபுரம் உத்ரக் சக்கரம் நிஜ சின்ன சம்சயம் வேண்டாம் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் கண்டிப்பா வரேன் ஆகமிஷ்யாமி தேபுரம் உன்னுடைய ஊருக்கு வரேன் எப்படி வரேன் என்னுடைய சின்னங்கள் எல்லாத்தையும் கிரகிச்சுண்டு வரேன் கிரஹித்த சின்ன வேஷோகம் அப்படின்னார் வந்து அந்த சின்னங்களை அவர்கிட்டக்க விடணும் அவர்கிட்டக்க குடுத்துடணும் அவ்வளவுதானே அப்படியே அவர் மேலேயே விட்டு விடுற அப்படிங்கிற அர்த்தத்துல ரொம்ப அழக ஸ்லேடைய வச்சு இந்த ஸ்லோகத்தை அமைக்கிறார் சக்கரம் அப்படிங்கிறார் நான் விட்டுடுறேன் சக்கரத்தை நான் ஒரு ஒரேடியா அத சரண்டர் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கலாம் இல்ல சக்கரத்தை பிரயோகம் பண்ணி உன் மீது விடுகிறேன் அப்படின்னு அர்த்தமாகலாம் இப்படியாக சத்தியவாச்சனான எம்பெருமான் நான் வந்து சக்கரத்தை விடுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை தூதுவன் மூலம் சொல்லி அனுப்பிச்சான் சொல் சொன்ன பிறகு பின்னாடியே கிளம்பிட்டான் கருடனை கூப்பிட்டான் சின்னங்களோட போணுமே கருடனோடனா போயாகணும் முக்கியமான சின்னமாச்சே குருடா ஆழ்வார் அதனால கருடன் மேல் ஆரூடமாகி கிளம்பி போனார் பவுண்டரக தேசத்துக்கு பார்த்தா அங்க பவுண்டரக வாசுதேவனுக்கு ஒரு விதத்துல பயமும் இருந்துட்டு இருக்குன்னு தெரியறது ஏன்னா அவன் சேனையை திரட்டி வச்சிருக்கான் இந்த வாசுதேவனுக்கு சேதி அமைச்சிருக்கான் என்கிட்ட வந்து சரணடையும் அடையணும்னு சொல்லி அப்படி இருந்த பொழுதிலும் அந்த வாசுதேவன் சண்டைக்கு வந்துடுவானோங்கிற பயம் இருந்ததுனால சேனையை திரட்டி வச்சிருக்கான் அவனுடைய சேனை போராதுன்னு அவனுடைய உயிர் நண்பனான காஷிராஜனுடைய சேனையையும் திரட்டி வச்சிருக்கான் காஷிபுரியில இருந்த வாராணசியில் இருந்த ராஜா பவுண்டரக வாசுதேவனுக்கு ரொம்ப ஆப்தமான தொழ அந்த ஆப்தமித்திரனான இவன் சேனைய திரட்டின்ட்டு வந்துட்டான் பவுண்டரகனை காப்பாத்த இப்ப ஒரு பலியசான சேனையை எம்பெருமான் கண்ணன் தனியாக சந்திச்சான் எம்பெருமானுக்கு என்ன சர்வசக்தன் ஒரு கை பார்த்துட்டான் அந்த சேனையை ஒரு கை பார்த்து பவுண்டரக வாசுதேவன் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தானோ வாசுதேவா என் சின்னங்களை உன் மீது விடணும்னு சொன்னியே அதுக்குதான் வந்திருக்கேன் அப்படின்னானாம் எம்பெருமான் தோ விடுறேன் பார் அப்படின்னார் என்ன பண்ணினார் முதல்ல தன்னுடைய கதைய விட்டு அவன் கீழே விழுந்தான் அடுத்தது கருடன விட்டெறிஞ்சாராம் அவன் கருட துவஜத்தை இருக்கானே தேருக்கு மேல அந்த கொடியை போய் வீழ்த்தினார் கருட பகவான் மூணாவதாக சக்கரத்தாழ்வார் போனார் சக்கரத்தை விட்டுட்டார் அவன் மீது பிரயோகம் பண்ணினார் ஆச்சு சிரச்சேதம் ஆயிடுத்து போன்ற கவாசன் போய் சேர்ந்தான் ஒரே நிமிஷமா காரியத்தை சாதிச்சுட்டார் எம்பெருமான் இத பாத்துே இருக்கான் இந்த ராஜா அவனுக்கு பொறுக்கல அங்கேந்து ஓடி வந்தானாம் எம்பெருமான் மீது கோப்பத்துடன் அப்போ இன்னொரு சின்னம் ஒண்ணு பாக்கி இருக்கே எம்பெருமானுடைய இன்னொரு திவ்யாயுதம் பாக்கி இருக்கே உபயோகப்படுத்த வேண்டியது அதுதான் ஷாருங்கம் அதை கொண்டு பானத்தால இவனுடைய சிரஸ் அறுத்து காசி புரிக்கே அந்த சிரசு போய் சேரரா மாதிரி செய்தானாம் இங்கேந்து வாராணசிக்கு போய் விழுந்தது அந்த காசி ராஜா அவனுடைய தலை வாராணசியில இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து வியந்தார்கள் இது என்னது இது திடீர்னு மகாராஜா விழறது என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அப்படின்னு செய்தி எல்லாம் கண்டுபிடிச்சு ராஜகுமாரன் இந்த சிரச்சேதம் செய்யப்பட்ட ராஜா அவனுடைய பிள்ளைக்கு சேதிய போய் சொன்னார்கள் அந்த பிள்ளைக்கு ரொம்ப கோபம் வந்துவிடுது என்னடா பண்றதுன்னு பார்த்தா சிவபெருமானை குறிச்சு நான் யாகம் பண்றேன் யாகம் பண்ணி அவர்கிட்ட உதவி கேட்டு கிருஷ்ணனை நான் நாசம் பண்ணுவேன் எங்க அப்பாவை வதம் செய்த அந்த கிருஷ்ணனை நான் சும்மா விட போறதில்லை அப்படின்னு சொல்லி பரமசிவனை குறிச்சி தபஸ் பண்ண ஆரம்பிச்சான் பரமசிவனும் பிரத்யட்சமானார் அவன் கேட்டான் பரமசிவனை பார்த்து ஒரு வரத்தை என்ன வரம் கேட்டான் பரமசிவனே தேவரீர் ஒரு கிருத்தியை உண்டாக்கணும் கிருத்தியை அப்படிங்கிறது உக்ரமான ஒரு தேவதை எரிக்க கூடிய தேவத அந்த கிருத்தியை உண்டு பண்ணி அவளை கொண்டு கண்ணனை மாய்க்கணும் அப்படின்னு வேண்டினான் வேண்டினதை எப்படி வேண்டினா அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார் மகர்ஷி சவவ்ரே பகவான் கிருத்தியா பித்ருஹ்துர்வதாயமே சமுத்திஷ்டது கிருஷ்ணசிய துவதான் மகேஸ்வர என்று சொன்னானாம் என்ன சொல்லியிருக்கான் இவன் பித்ருஹந்து வதாய மே சமுத்திஷ்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என்னுடைய பிதாவை மாய்த்த கண்ணனை வதம் செய்ய ஒரு கிருத்தியை உண்டு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இத பதங்களை மாத்தி போட்டா வேற ஒரு அர்த்தம் வருது என்ன அர்த்தம் வருது மே வதாய கிருத்தியா சமுத்திஷ்டூ அப்படின்னு தனியா கூட போட்டிருக்கலாம் என்னை வதம் செய்யக்கூடிய கிருத்தியை நீர் உண்டு பண்ண வேண்டும் ஏற்பாடு பண்ண வேண்டும் உத்தாபனம் பண்ண வேண்டும் அப்படின்னும் இதுக்கு அர்த்தம் வரும் என்னுடைய பிதாவை கொன்ன கண்ணனை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பிதாவை கொன்னான் கண்ணன்கிறத தனியா வச்சுட்டு என்னை வதம் செய்ய வேண்டிய இந்த கிருத்தியை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ததாகவும் வியாக்கரணப்படி மாத்தி போட்டு பார்த்தால் வரும் என்று வியாக்கியாத்தாக்கள் சொல்லுகிறார்கள் ரொம்ப அழகாக அதனால இவன் பிரார்த்திச்சுண்டதே சரி இல்லையா பரமசிவன் பார்த்தார் சரி நமக்கு வசதியா போச்சு இவனுடைய பிரார்த்தனை சரியில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டே இவனுக்கு அனுகிரகம் செய்வோம்னு கிருத்தியை உண்டு பண்ணிட்டார் அந்த கிருத்திய கிருத்தியை பயங்கரமா எரியறது அக்னி ஜுவாலைகளோட கிளம்பி நேர கிருஷ்ணா கிருஷ்ணான்னு துவாரகைக்கு போச்சான் துவாரகையில கிருஷ்ணன் விளையாடிட்டு இருக்கான் சதுரங்க விளையாடிட்டு இருக்கான் இந்த கிருத்தியை வரது தெரிஞ்சுதாம் அவனுக்கு ரொம்பவும் அநாயாசமாக ஒருவித முயற்சியும் செய்யாமல் கையில சக்கரத்தை நினைச்சுட்டான் சக்கரத்தாழ்வார் உற்பத்தியானார் அப்படியே எரிஞ்சா அந்த கிருத்தியக்கு பின்னாடி சக்கரம் துரத்துறது கிருத்திய கிருத்திய ஓடுறா ஓடுறா ஓடிண்டே இருக்கா கடைசியில காசிபுரத்துக்கே போய் சேர்ந்தாளாம் வாராணசிக்கு போய் சேர்ந்தாள் அந்த கிருத்தியை கிருத்தியை வாராணசிக்கு துரத்தப்பட்டுவிட்டாங்கிற சேதி இந்த வாராணியில இருக்கிற ராஜகுமாரனுக்கு வந்துடுத்தும் அதனால அவன் திருப்பி சேனைய திரட்டின்னு நிக்கிறானாம் கிருத்தியை காப்பாத்த பார்த்தது சக்கரம் கிருத்தியை கிருத்தியைக்கு பின்னாடி இருக்கிற சேனை அங்க இருக்கக்கூடிய யானைகள் குதிரைகள் சேனானிகள் எல்லாரையும் ஒரு கை பார்த்துடுத்தும் அவ்வளவுதான் நிமிஷமா எரிச்சு தள்ளி பஸ்மமாயிடுதான் காசி நகரி முழுக்க காசி தகனம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றார் இதுதான் உத்தேசியமும் கூட என்று சொல்லுகிறார் சுவாமி தேசுகன் யாதவாபியுதயத்திலே ஏன் இது உத்தேசியம் அப்படின்னு கேட்டா காஞ்சி அப்படிங்கிறது முக்தி தரும் நகரேழில் ஒன்று மோட்சத்தை விரும்புபவர்கள் ஏழு இடங்கள்ல போய் வசிக்கணும்னு நினைப்பார்களாம் அதுல காசியும் ஒன்று ரொம்ப புண்ணிய கஷேத்திரமாம் அது ஆனால் இந்த புண்ணியக்ஷேத்ரம் இப்பொழுது கெட்ட அரசர்களால கையாளப்பட்டு அதனால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு அசுத்தி ஏற்பட்டிருக்கு ஒரு இடத்துக்கு அசுத்தி அதை எப்படி சுத்தி பண்றது பலவிதங்கள் இருக்கு அதை அலம்பலாம் பசுமாடுகளை ஓட்டி சுத்தி செய்யலாம் இல்ல நெருப்புனால கொளுத்தி சுத்தி பண்ணலாம் அப்பேற்பட்ட ஒரு சுத்தி இந்த காசிக்கு தேவைப்பட்டிருக்கு இந்த சமயத்தில் அதனால எம்பெருமான் இப்பேற்பட்ட ஒரு லீலையை புரிந்தான் என்று அழகாக சொல்றார் ஆச்சாரிய சார்வபூமர் கஷேத்தே ததிவ முக்துப்டமயோஹி இத்தியவேக் ததார்ஹம் சம்ஸ்கிரியாமிவகாரசுஷ்டிஹி என்று சொல்லுகிறார் தேசிகர் இது ஒரு சம்ஸ்காரமா இந்த காசி நகரிக்கு சுத்திகரண சம்ஸ்காரத்தை பண்ணி வைத்தார் சக்கரத்தாழ்வான் மூலமாக எம்பெருமான் என்று சொன்னார் கூரத்தாழ்வான் ரொம்ப அழகா அனுபவிக்கிறார் இதை எம்பெருமான் அனாயாசமாக சக்கரத்தை தூக்கி எரிஞ்சப்பவே இப்பேற்பட்ட ஒரு லீலை நடந்திருக்கு ஒரு கால் அவன் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட யுத்தம் பண்ணணும்னு இறங்கி இந்த காரியத்தை செஞ்சிருந்தானா என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு வியந்து சொல்றார் அக்ஷே சுசக்தமதினா சனிராதரேன வாராணசி ஹரபுரி பவதா விதக்தா என்று சொல்லி இந்த வரலாறை ரொம்ப அழகாக திருமழிசை பிரானும் அனுபவிக்கிறார் காய் சினந்த காசி மன்னன் வக்கரன் பவுண்டிரன் சுமாலிகே சிதேனு கன் நாசமுற்று வீழனாள் கவர்ந்தனின் கழற்களால் நேசபாசம் எத்திரத்தும் வைத்திடேனே மீசனே என்று சொல்லி இந்த காசி மன்னனா இருக்கட்டும் வக்ர புத்தியுடைய பவுண்டரகனார் கட்டும் எல்லாரையும் சக்கரத்தாழ்வான் ஒரு பார்வை பார்த்ததை அப்படி கொண்டாடி அந்த எம்பெருமானை விட்டு வேறொரு தெய்வத்தை தொழுவேனோ என்று சொல்லி பரதேவதா பாரமாத்தியத்தை நிலைநாட்டும் இன்னொரு ஒரு கதையை ஆழ்வாரும் அனுபவித்தார் இதே கதையை பராசர மகர்ஷியும் மைத்ரேயருக்கு சொன்னார் மேலே இருக்கும் கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்